ಕಂದನಂ ವೀರಂ ಜಾನಕಿ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಂ ಅಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾ ಭಯಂಕರಂ. ಲಂಕೇಶ್ವರನಾದ ರಾವಣನುಕ್ಕೇ ಸವಾಲ್ ವಿಟ್ಟು ಅವನುಕ್ಕೂ ಉಪದೇಶಿತ್ತ ವೀರಂ ಪಡೆತ್ತವರ್ ஆஞ்சனேயர். எப்படிப்பட்ட வீரனாக இருக்கட்டும், பலசாலியாக இருக்கட்டும், அவன் நல்லவனாக இருக்க வேண்டும், விவேகியாக இருக்க வேண்டும். இதில் ரொம்ப தெளிவா இருந்தவர் ஹனுமான். அவர் பரம விவேகி. எதை செய்ய வேணும், எதை செய்யக்கூடாது, எந்த முறையில் செய்ய வேண்டும், எவ்வளவு வேகமாக செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், இதத்தனையும் அறிந்திருந்தவர். ஆகவே அந்த ஹனுமானுடைய கட்டாட்சம் லோகத்தில் அனைவருக்கும் மிகவும் இன்றியமையாதது. அது கண்டிப்பாக வேணும். இந்த வாழ்க்கையில் நாம் ஆறாரிடத்திலோ போகிறோம். எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று நினைத்து கொண்டு ஓடுகிறோம். முதல்ல சத்தே நின்று நமக்கு பித்தம் இருக்கிறதான்னு யோசிக்க வேண்டும். பித்தம் இருக்கிறது நினைத்து கொண்டால் அப்புறம் பித்தம் போகாது. நிஜத்தில் பித்தம் இருந்தால் மருந்து சாப்பிட்டு போக்கிக் கொள்ளலாம். ஒரு நோய் நிஜத்தில் இருந்தால் தான் மருந்து சாப்பிட்டா போகும். இல்லாத நோயை இருப்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது. மேலும் ஒரு நோய் இருந்தால் அது கண்டிப்பாக கழியுங்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். சிலருக்கு நோயோடையே வாழ்வதற்கு பிடிக்கலாம், ஆனால் அதனால் பயனில்லை. நோய் வரட்டும், அதை கண்டிப்பாக தீர்த்து கொள்ளலாம். ஆபத்துகள் வரட்டும், போக்கிக் கொள்ளலாம். இன்னல்கள் வரட்டும், கழிந்தே போகும். இவை இத்தனைக்குமாகத்தான் நம் ஆச்சாரியர்கள் ஆங்காங்கு ஹனுமானை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். முக்கியமாய் மத்த மதாச்சாரியரான வியாசராஜர் எங்கெங்கு முடியுமோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமியை பிரதிஷ்டை செய்தார். ஏன்னு யோசித்து பார்ப்போம். இன்றும் இத்தனை கோவில்கள், ஆஞ்சநேய கோவில்கள் இவ்வளவு பிரபலமாக பிரசித்தமாக உள்ளனவே எதனால் அப்படி? நமக்கு எந்த இன்னல் வந்தாலும் போக்கும் தாங்கிக் கொள்ளும் சக்தி கொடுக்கிறார். ஆரோக்கிய கேடு வந்தால் அவர் திருமேனியை தரிசித்தாலே மறுபடியும் தென் என்று அவற்றை சமாளிக்கும் உள்ளமும் உடலும் வந்து விடுகிறது. பக்தியில் சிறந்து விளங்குகிறார். ஆற்றல் மிக்கவர், ஞானம் மிக்கவர். அறிவு, ஆற்றல், அன்பு, பக்தி, முடிவெடுக்கும் சாமர்த்தியம், செயல்படுத்தும் திறமை, உற்சாகம், இதித்தனைக்கும் ஒரு பிரதீகா, இதித்தனைக்கும் ஒரு அடையாளமாக திருவடின்னு போற்றப்படும் ஆஞ்சநேயர் உள்ளார். ஆகவே அவரை எத்தனிடத்துல பிரதிஷ்ட பண்ணாலும் தாக்கும். அதுதான் தேவை. அங்க பக்கத்துல பக்கத்துல போனா நமக்கு அந்த உற்சாகம் தொற்றி கொள்கிறது. ஒரு புஷ்பம் ஒரு இடத்துல இருந்தால் அதை சுற்றி ஒரு 10 அடிக்கு மனம் வரும், ஆனா 5 அடிக்கு மனம் வரும். அப்ப நிறைய இடத்துல புஷ்பங்களை வச்சிட வேண்டிதானே. அதை போல ஓரிடத்தில் இருந்தாலும் ஆஞ்சநேயர் தன் மனத்தை எல்லாரிடத்திலும் பரப்புகிறார். அந்த மனம் அனைவருக்கும் கிட்டத்தங்கிற பரந்த உள்ளம் கொண்டவர் தான் வியாசராஜர். அவருடைய மடம், அவருடைய பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் பரந்து விரிந்து உள்ளது. இன்றும் அந்த மடத்துக்கு பலரும் சென்று அங்கிருக்கும் பகவான்களையும் சரி, ஆச்சாரியர்களையும் சரி வணங்கி வழிபட்டு எத்தனையோ நன்மை பெறுகிறார்கள். அங்கிருக்கும் ஆஞ்சநேய சுவாமியும் உற்சவராக எழுந்துள்ள இருக்கும் புல்லாங்குழல் ஊதும் கண்ணனையும் தான் தற்போது தரிசிக்க போகிறோம். இதோ முதலில் கண்ணனை சேவிப்போம். உற்சவமூர்த்தி ஆச்சரியமான திருக்கோலம் முரளி வாசித்து கொண்டிருக்கிறார், வேணுகானம் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கும் போது மலைகள் உருகின, தண்ணீர் ஓடாமல் நின்றது, நெருப்பு சுடவில்லை. யோசித்து பாருங்கள், இந்த மூன்றுமே இயற்கைக்கு எதிர்மாறானவை. நெருப்பு சுட்டே தீர வேண்டும், மலை உருகக்கூடாது, கெட்டியாகத்தான் இருக்க வேண்டும், தண்ணீர் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் தன் தன் நிலையை பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அனைத்தும் மறந்தன. ஏன்? மான் கணங்கள் மேய்ச்சலுக்கு போனவை. தங்கள் கடைவாயிலிருந்து புல் வடிவது கூட தெரியாமல் அப்படியே சித்திரங்களை போல நின்று கொண்டு புல்லாங்குழலை கேட்குமாம். கண்ணன் புல்லாங்குழல் ஊதினாலும் கேட்கும், அனைவரும் மயங்கி நிற்பார்கள். அந்த கண்ணனே ராமனாக பிறந்திருந்த போது ஆஞ்சநேயர் பேசுவதை கேட்டு மயங்கி நின்றார். இது ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கிறோம். வலது கையால் அபயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அஞ்சேல், ஆறும் பயப்பட வேண்டாம்,
எந்த செயலுக்கு நம்மிடத்தில் வாருங்கள், ராம பக்தி என்னும் மருந்தை குடித்தால் அனைத்தாபத்துக்களும் விலகும். உற்சவமூர்த்தி ஆஞ்சநேயரே உற்சவமூர்த்தி எழுந்து கொள்ளியுள்ளார், கை கூப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நமக்கு அபயம் கொடுக்கிறார், மற்றொரு பக்கத்தில் தான் கைகூப்பி ராமனிடத்தில் அபயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் இடத்துல வாங்கிக்கிறார், மற்றொருத்தர் கொடுக்கிறார். நாம தானே பண்றோம், ஒருத்தர் இடத்துல பணம் ஆர்வம் சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சோம் இன்னொரு இடத்துல செலவழிக்கிறோம். ஒரு இடத்துல அரிசியை ஒருத்தர் வாங்குறார், அந்த வியாபாரி மற்றொரு இடத்துல அரிசியை கொடுக்கிறார். இப்படி நடுவில் இருப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள். பெருமானிடத்திலே அருள் பெறுவார்கள், நமக்கு அந்த அருளை செவனையே கொடுப்பார்கள். ஏன் அதை நேர நாம போய் பெருமாள்கிட்ட வாங்கிக்கூடாதான்னா, நம்ம கேட்டதை பெற நமக்கு தெரியாது. நமக்கு எது சரி, நமக்கு எது தப்பு, இப்ப சரியா தப்பா, எந்த முறையில அணுகணும், இதெல்லாம் ஜீவர்களான சாமானிய ஜீவாத்மாக்களான நமக்கு தெரியாது. ஆனா ஆச்சாரியர்களுக்கு ஹனுமான் போன்றவர்கள், ஏன் மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சங்கராச்சாரியர் இவர்கள் போன்றவர்களுக்குத்தான் சிறுவர்களை போன்ற சிஷ்யர்களுக்கு என்ன கொடுக்க வேணுங்கிறது தெரியும். அதனாலதான் பார்த்து பார்த்து வியாசராஜர் இப்படி ஆஞ்சநேயரே பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கார். ராம பக்தியை தான் பெற்றார், நமக்கு அந்த பக்தியை பங்கிட்டு கொடுக்கிறார். ஆச்சரியமா ஹனுமானை சேவித்துக் கொண்டோம், இனி அவரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அவர் அருளோடு அடுத்த சர்க்கம் 52வது சர்க்கம். ஸ்வயம் பிரபா தன் குகைக்குள் நுழைந்த ஆஞ்சநேயர் முதலானோரை கேட்கிறாள், நீங்கள் வந்த காரணம் என்ன, யாரை தேடிக்கொண்டு வந்து குகைக்குள் புகுந்து விட்டீர்கள் என்றாள். அத தான் அப்ரவீத் சர்வான் விஸ்ராந்தான் ஹரி யூதபான் இதம் வச்சனமேகாக்ரா தாபசி தர்மச்சாரிணி வானராயதிவக்கேத பிரணஷ்ட பலபக்ஷணாது. நீங்கள் ஏன் வந்தீர்கள், ஏன் களைப்போடு காணப்படுகிறீர்கள் சொல்லுங்கள். அப்ப ஆஞ்சநேயர் முதலான எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பழைய கதை தான், உங்களுக்கு தெரிஞ்ச கதை. தசரதன் இருந்தாங்கிறதுல இருந்து ராமன் பிறந்தது, கல்யாணமானது, காட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் வந்தது, 13 வருஷங்கள் ஆங்காங்கு முடித்தது. கடைசி ஆண்டு இருக்கும்போது ராவணன் சீதையை கவர்ந்து சென்றது. பின்னால் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுடைய தோழமை கொண்டு வாலி அழித்தது. சுக்ரீவன் 4 புறத்திலும் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சது. தேடிக்கொண்டே தெற்கு நோக்கி ஹனுமான் முதலானோர் வர பசி தாங்காமல் அங்குமிங்கும் அல்லாட அப்ப இந்த குகை தெரிய, அதுக்குள்ள ஏதான உணவு கிடைக்குமா, குடிக்க தண்ணீர் இருக்குமா, ரசம் கிடைக்குமா என்பதற்காக உள்ளே வந்தோம், சிக்கி கொண்டோம். 1 மாசம்தான் சுக்ரீவன் கெடு கொடுத்திருந்தான், பெண்ணே அந்த கெடுவும் தாண்டி விட்டதோ என்னமோ, பயத்தில் உள்ளோம் என்று கூறினார்கள். தஸ்யாக தத் வச்சனம் ஸ்ருத்வா ஹனுமான் மருதாத்மஜா ஆர்ஜவேன யதா தத்துவம் ஆக்யாத்து உபசக்கிரமே ஆர்ஜவேன. ஆஞ்சநேயர் நேர்மையோடு பேச தொடங்கினார். நாம இருந்தா யாரோத்தர் எங்கேயோ நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்டா சட்டுன்னு சொல்லிட மாட்டோம். ஆனா இவ சொல்றதுக்கு என்ன காரணம் பாருங்க, அவள்கிட்டையும் நேர்மை இருக்கு. ஏன்னா ஆஞ்சநேயர் கேட்டதுக்கு அவ என்ன சொல்லிருக்கலாம், நீங்க யாரோ வீட்டுக்குள்ள வந்தீர்கள், திடீர்னு நீ யாருன்னு கேட்கிறீர்கள், நான் இது சொல்லணும், முதல்ல நீங்க யார், குரங்குகளாக்கீர்களே, நீங்க யாருன்னு திரும்ப கேள்வி கேட்டிருக்கணும். அவள் கேட்கவில்லை, தான் யாரு, இது விஸ்வகர்மா சிட்டித்தது, ஹேமாவுக்கு கொடுக்கப்பட்டது, பிரம்மா ஹேமாவுக்கு இதை கொடுத்தார், நான் ஹேமாவனுடைய தோழி, நான் இதை வச்சு பராமரித்து வருகிறேன், எல்லாம் தங்கதே சொல்லிட்டாளே. அதை கேட்ட விற்பாடு தானே ஹனுமானிடத்தில் பதில் கேள்வி கேட்கிறாள். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தரை பார்த்து நீங்க யார் அறிமுகப்படுத்திங்கோ என்று கேட்டால் தன்னை பற்றி ஓரளவேனும் சொல்லிவிட்டு நீங்கள் யார் என்று திருப்பி கேட்டால் அவருக்கு நாம பதில் சொல்லலாம். ஆனா நம்ம கேட்டதுக்கு தன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லிக் கொள்ளாமல் எல்லாம் நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தால் அவர்களிடத்துல நேர்மை குறவுன்னு அர்த்தம். வெறும் பொதுவாகவே ஒருத்தரை பார்க்கிறோம்னால் கண்ணை ஊடுருவி பார்த்து இவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகம். ஒரு ஆண் ஒருத்தர் பேசுறத பார்த்து உண்மை பேசுறானா பொய் பேசுறானா, இவன் பார்வை நேர்மையான பார்வையா கோணல் பார்வையா அப்படின்னு ஒரு ஆண் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பெண் துல்லியமாக கண்டுபிடித்து விடுவாள். இவர் பார்வையே சரியில்லை, இவர் போக்கே சரியில்லைன்னு சட்டுன்னு பெண்கள் சொல்லிவிடுறாள். அதை போல அது ஒரு முக்கியமான ஆற்றல். இப்ப இந்த பெண் ரொம்ப நேர்மையா பதில் சொல்லிட்டாளே, அதனால ஆஞ்சநேயர் பதில் சொல்ல ஆரம்பித்தால், நாங்கள் இப்படியாக இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தோம், சுக்ரீவனால் அனுப்பப்பட்டோம், ராஜா வானர முக்கியானா ஏன பிரஸ்தாபிதா வயம். ஆனா நாங்க இப்ப உள்ளூர நடுங்கிட்டு இருக்கோம்,
ஒரு மாச கடு முடிந்தது. எங்கு தேடியும் சீதை கிட்டவில்லை. பெண்ணே, இதற்குள் பசி, உன்னையும் கண்டோம் என்று தன் தீனமான நிலையை சொல்லுட்டு, நல்ல வேலை, நீயாவது ஏதோ நாலு பழங்களை கொடுத்தாய், உண்டோம், இப்போதைக்கு பேசுற சக்தியான வந்திருக்கு. நல்ல வேலை இந்த பெண் இத்தனை கேள்வியும் கேட்டுட்டு பழங்களை கொண்டு வரல. பார்த்தவனே ரொம்ப தீனர்களா இருக்கா, முகம் வாடி போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கார்கள். தெரிஞ்ச உடனே கிடுகிடுன்னு பழங்களை குடிச்சிட்டா. அது இவர்கள்லாம் ஓரளவு சாப்பிட்ட அப்புறம்தான் நீங்க ஆரந்தே கேட்கிறாள். நாம ஒரு தப்பான வழக்கம் வச்சிருப்போம். ஆறா நம்ம வீட்டுக்கு வந்து பசியோடு இருக்காள்னு சொன்னால் யாரு என்ன கதையை முழுக்க பேசி முடிச்சுட்டு பாக்கி பசியில ஒரு சுருண்டு விழுந்த அப்புறம் இந்தாங்கோ பால் சாப்பிட்றீடா அப்படின்னு கேட்டோம்னா, அதை வந்த உடனே கேட்கணும். ஒருத்தர் வந்த உடனே தண்ணீர் வேண்டுமா, பால் வேண்டுமா, பழம் சாப்பிட்றீடா, எங்கேயாவது கைகால் அலம்பிக் கொள்ள வேண்டுமா, இதெல்லாம் கேட்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விருந்தோம்பல் நாள்பட நாள்பட குறைஞ்சுட்டே வருது. நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்தணும். ஏன்னா நமக்கு ஒரு 50-60 வயசு தலைமுறைக்கு தெரிஞ்சுட்டு இருந்தா கூட இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கும் இப்படி எல்லாம் கேட்கணும்னு புரியணும் இல்லையோ. ஏன்னா மாணவர்கள் மாணவிகளா இருக்கிறச்சே கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க ஒன்றும் ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது. ஏன்னா இளைஞர்களுக்கு வேணும்னா எடுத்துக்க போறா, வேண்டானா விட்டுட போறா, உபச்சாரம் பண்றதுங்கிறதெல்லாம் மாணவ மாணவி வாழ்க்கையில கிடையாது இல்லையோ. எல்லாமே இன்ஃபார்மல். ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள என்ன விடுவார், ஆனா அந்த நிலை தாண்டி கல்யாணம் ஆனது பாருங்க, உடனேவே விருந்தோம்பல் தேவைப்படுது. ஒரு விருந்தாளி வந்தால் அவனை அமர்த்தி அவனுக்கு வேண்டிய சுசூஷைகள், அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து சோரிட வேண்டும் இல்லையோ அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் வேணும்னா கேட்டுட்டு போறான், வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு போறா என்று போய்விட்டது. ஆனா இப்போ ஒரு விருந்தாளி வந்து உட்காந்துட்டு ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் கேட்கணும். அவருக்கு வேணும்னா அவர் காய்கறி வேணும்னு கேட்டு சாப்பிட்டு போறார், வேணும்னா பால் சாப்பிட்றார். இதுல நாம் போய் கேட்கணுமான்னு தோணும் இல்ல, அது அந்த வயசு. இப்ப அந்த வயசு தாண்டது, உபச்சாரத்தை எதிர்பார்ப்பார்கள். ரொம்ப ஃபார்மாலிட்டி இல்லாட்டா கூட அதுக்கு இன்னும் இன்ஃபார்மலா எதுக்கு இவர் கொடுக்கணும்னு நினைச்சுடக்கூடாது. நம்ம யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களை உபச்சரிக்க வேண்டும். அந்த உபச்சாரத்தில் ஒரு தானம், உபச்சாரம், பணிவு, இது இத்தனை அடங்கி இருக்கிறது. அதை நாம தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக இவள் வேண்டிய அளவு பழங்களை கொடுத்துட்டு அப்புறம்தான் கேள்வி கேட்கிறாள். ஆஞ்சநேயர் பதில் சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கிறார். எத்வயா ரக்ஷிதா சர்வே மிரியமானா புபுக்ஷயா புரூஹி பிரத்யுபகாரார்த்தம் கிந்தே குருவந்து வானராக, எங்க போகிற உயிரே நீ காப்பாற்றினாய். இப்ப நாங்க திருப்பி கேட்கிறோம், நாங்களே தான் உனக்கு செய்ய வேண்டுமா, செய்வதற்கு ஏதேனும் உள்ளதா? அந்த பெண் சொன்னாள், நீங்கள் செய்வதற்கு ஏதும் இல்லை, நீங்க உள்ள வந்திருக்கீங்க இல்லையோ, உங்களுக்கு ஒரு நல்லது பண்றேன். யாரும் என் அனுமதி இல்லாமல் இந்த குகையை விட்டு போக முடியாது. ஆனால் தற்போது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டால் முக்கியமான இடத்துக்கு நான் கொண்டு போய் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு அவளே சொல்லுகிறார். உவாச ஹனுமான் வாக்கியம் தாம் அனிந்தித லோச்சனாம் லோச்சனாம் சரணம் துவாம் பிரபன்னாஸ்ம சர்வேவை தர்மச்சாரிணியின், நீ தர்மத்தின் உருவத்தை போல காணப்படுகிறாய், தவ வேடத்தில் இருக்கிறாய், சாத்திகமாக காணப்படுகிறாய், மென்மையாக பேசுகிறாய், எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள், எங்களுக்கு வேற வழி தெரியாது, நீ ஏதான வழி சொல் என்று கேட்க, ஏவமுக்தா ஹனுமதா தாபசி வாக்கியம் அப்ரவீத் ஜீவதா துஷ்கரம் மன்னே பிரவிட்டேன நிவர்த்தித்தும் தபச சுப்பிரபாவேன நியமோபார்ஜிதேனச்ச. நீங்கள் இங்க உள்ள வந்திருக்கீர்கள், ஏதோ நீங்க பண்ண புண்ணியம் பாக்கியம் நினைச்சுக்கணும், இனிமே திரும்பி போற பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்லைன்னா உள்ள வந்தவர்கள் இது ஒரு வழி பாதை, ஆறும் திரும்ப போனதில்லை, நகி நிஷ்கிரமிதும் சக்கியம் அனிமீலித லோச்சனைகி ததோ அனிமீலதா சர்வே சுகுமாராங்குளை கரைகி சகசா பித துர்திருஷ்டியம் துஷ்டா கமன காங்கயா. எல்லாரும் கண்ணை புத்திக்குங்க, கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், உங்களை இந்த குகையிலிருந்து வெளியில கொண்டு போய் விட்டு விடுகிறேன். ஸ்வயம் பிரபா கூறினாள். அனைத்து குரங்குகளும் கண்களை மூடிக்கொண்டார்கள். மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஏஷவிந்தியோ கிரிகி ஸ்ரீமான் நானாத்ரும லதாயுதா ஏஷ பிரசிரவண சைலா சாகரோயம் மகோததி. அதுவும் பாருங்கள், அதான் பிரசிரவண மலை. இவ எந்த இடத்துல கொண்டு வெளியில விட்டாளோ ரொம்ப தூரம் தெற்கு நோக்கி கொட்டி வந்துட்டாள். தள்ளி விந்தியமலை, எங்கோ விந்தியமலை காடுகள்ல தேடிட்டு இருக்கிறதா உள்ள போனார்கள். இவ அந்த இடத்துல தாண்டி தெற்கு கோடியில கொண்டு விட்டுட்டா. சற்று தூரத்தில் கடல் தெரிகிறது பாருங்கள். அப்ப லங்கைக்கு போக வேண்டிய கடல் அளவுக்கு தெற்கு சமுத்திர தளவுக்கு கிட்டக்க வந்துட்டார்கள். இத்தித்வா தத்வலிம் ஸ்ரீமத் பிரவிவேச ஸ்வயம் பிரபா. இவர்களை வெளியில கொண்டு விட்டுட்டும் ஸ்வயம் பிரபா மறுபடியும் குகைக்குள் புகுந்தாள் என்பதோடு அந்த சர்க்கம் முடியறது. இனிமே நடக்கிறத பார்ப்போம்.